அமைச்சர் ராமு அவர்கள் குறிப்பிட்டு சொன்னாரு, நல்ல உறவு வைத்திருந்தவர்கள் இப்பொழுது அந்த உறவை இப்பொழுது நீட்டிக்கின்ற வகையிலேதான் இன்றைக்கு அவர்கள் தேர்தல் களத்திலே அதிமுக போட்டியிடுவதிலிருந்து ஒருவேளை அவர்களுக்கு ஏற்பட்ட அச்சத்தின் காரணமா அல்லது அந்த அச்சம் ஏற்படுகின்ற அளவிற்கு அழுத்தத்தின் காரணமாக அவர்கள் போட்டியிலிருந்து விலகியிருக்கிறார்களா என்பது தெரியவில்லை. இன்னும் சொல்ல போனால் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வேட்பாளர் ரவிக்குமார் அந்த தொகுதியிலே பெற்ற வாக்குகளுக்கும் அதிமுக பெற்ற வாக்குகளுக்கும் வேட்பாளர் பெற்ற வாக்குகளுக்கும் 7000 வாக்குகள் வித்தியாசம். ஆக திமுகவை அடுத்த நிலையில வாக்குகளை பெற்ற கட்சி தேர்தலில் போட்டியிடவில்லை என்கிறது. அவர்களை விட பாதியில பெற்றவங்க தான் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தல் போட்டியிடுது. அதிகமான 2 மடங்கு வாக்குகளை வாங்கிய அதிமுக போட்டியிலிருந்து பின்வாங்குகிறது என்றால் பழனிசாமி இந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கு தகுதியான தலைவர் தான் அல்ல என்பதை அவர் இன்றைக்கு அவருடைய நடவடிக்கைகள் உணர்த்தி இருக்கிறது. அவ்வளவுதான்.